ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காயின் பேங்க்ல சேனல். நாம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாம்சங்கோட 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே, டீட்டெயில் எல்லாமே நம்ம சார் சொல்லித்தருவார் உங்களுக்கு. இவர் தான் என்ன கிட்டமாக கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறதுனா, சாம்சங்கோட புது மாடல் வந்து 32 இன்ச் ஃபுல் ஸ்மார்ட் டிவி. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா T4600 வரும். இந்த மாடலை பொறுத்தவரை வந்தாங்கன்னா, உங்களுக்கு டிவி வந்து ஃபுல் ஸ்மார்ட் டிவி, ஃபுல் ஸ்மார்ட் டிவினா உங்களுக்கு டிவிலே வந்து வாய்ஸ் ரிமோட் வரும், இல்லை பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வரும், உங்களை 1000-1500 அப்ளிகேஷன் வரும். இதை பொறுத்த வந்து ஆனால் உங்களுக்கு வாரண்டியும் பொறுத்தவரை 2 வருஷம் வாரண்டி வரும், உங்களுக்கு 1 இயர் ஃபுல்லாக வரும். அது கழிஞ்சு டிஸ்பிளே 1 இயர் அடிஷ்னல் வாரண்டி கொடுத்துருக்காங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுக்காக உங்களுக்கு தனியாக பேஸில் வந்து சவுண்டு அப்படிக்காக உங்களை சரௌண்டிங் சவுண்டுக்காக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர் கிளாரிட்டியும் நல்லாவே இருக்கும். ரெண்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி, ப்ளூடூத்னா உங்களுக்கு 2-way ஆடியோ சிஸ்டம் வரும். 2-way ஆடியோ சிஸ்டம்னா உங்களை மொபைல் மூலமாகவும் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், MP3 பாட்டு சாங் கேட்டுக்கலாம். ரெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹோம் தேட்டரு இல்லை வந்துட்டு மல்டிமீடியா ஸ்பீக்கர் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த சவுண்டை வந்து இப்போ எந்த ஒயரும் கொடுக்காமல் அந்த சவுண்டை வந்து நம்ம ஹோம் தேட்டர்லையோ இல்லை அந்த ஸ்பீக்கரில் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி பெனிஃபிட்டோட ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபுல் ஆப்ஷன் அந்த செஞ்சு காப்பிங்க நீங்கள் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 ஆப்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும் பார்த்தீங்களா. யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ஃப்ரேம் எல்லாமே ஒரு 1000-1500 அப்ளிகேஷன் டிவிலே தனி க்ளோவில் சேவ் ஆகிருக்கும். நம்ம தேவையான அப்ளிகேஷனை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரும். மல்டி வாய்ஸ் அசிஸ்டன்ட்னா உங்களுக்கு பார்த்தீங்களா கூகுள் அசிஸ்டன்ட்டு பார்த்தீங்களா, கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா, சாம்சங்கோட ஓன் வாய்ஸ் பிக்ஸ்பி வரும். உங்களுக்கு அட் டைமில் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த வாய்ஸ் ரிமோட்டோட வரனால உங்களுக்கு இப்போ அலெக்சாயோ இல்லை வந்து கூகுள் அசிஸ்டன்ட் எதாங்களோ ஒன்றை வச்சு நீங்கள் அதை வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். மொபைலில் நம்ம புது வீடியோஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணணும்னா நம்ம மொபைலில் வந்து டிவியை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படின்னு கனெக்ட் பண்ணதை சொல்லிக்கிறோம். ஓகேம்மா, மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மரன் ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா டிவியோட மாடல் நம்பர் காமிக்கும். மாடல் நம்பர் காமி நம்ம உள்ள ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்துடும். இது வந்து டிவியோட நம்ம மொபைல் வந்து பேராக பார்த்தீங்களா, மொபைலோட ஸ்க்ரீன் வந்து அப்படியே டிவியில் தெரியும். நம்ம மொபைல் என்ன யூஸ் பண்ணியுமோ அது அப்படியே டிவியில் வரும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த இன்டர்நெட் ஆப்ஷனும் கிடையாமல் உங்களுக்கு வித்தவுட் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் ஒய்ஃபை மூலம் டிவியில் தான் பேராகும், அதனால் உங்களுக்கு இதுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே உங்களுக்கு Office 365 எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு மட்டும் வாங்கி போட்டு உங்களுக்கு இன்டர்நெட் எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படினு சொல்லி கொடுங்க பாருங்கள். இல்லை ரிமோட் ஆக்சஸ்ன்னு வர இது இருக்கும். உங்களுக்கு ரிமோட் ஆக்சஸில் போயிட்டிங்கன்னா ரிமோட் பிசின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக இது பண்ணுறதாக நம்ம லேப்டாப்பு இல்லை சிஸ்டம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் நம்ம டிவி இதை டிவிலே அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம டிவிலே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஷேர்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து இப்போ மொபைல் நம்ம ஸ்க்ரீன் மறைன் பண்ண மாதிரி லேப்டாப்பையோ நம்ம இதில் வந்து ஸ்க்ரீன் மறைன் பண்ணி வியூவாக வந்து பெருசாக பார்த்துக்கலாம். சாம்சங் டெஸ்க் இதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களை நம்ம மொபைலில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம டிவிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் மாதிரி டிவியை மொபைல் போல் யூஸ் பண்ணிக்கலாம். Office 365 வேணும் நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ண மாதிரி இப்போ எக்ஸல் சீட்டு, வேர்டு, பவர் பாயிண்ட் எல்லாமே நம்ம டிவிலே ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். இது என்ன தனி சாம்சங் க்ளவுட்ல போய் சேவ் ஆயிருக்கும், ஆன்லைன்லேயே சேவ் ஆயிருக்கும். நம்ம எப்போ வேணும் நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம சாம்சங் அக்கௌண்ட்டை கொடுத்து நம்ம சாம்சங் அக்கௌண்ட்டை கொடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம எப்போ வேணுமே அதை நம்ம ஆன்லைன் அதிலே சேவ் ஆயிருக்கும். நம்ம எப்போ வேணுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு HDMI போட்டு வரும், இதாக HDMI போட்டு வரும். ரெண்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பென்ட்ரைவ் போட்டு யூஸ் ஒரு பென்ட்ரைவ் போட்டு வரும். நம்ம டிஜிட்டல் ஆடியோ அவுட்டு வரும், ஆப்டிக்கல் ஆடியோ HDMI அவுட்டும் ஆப்டிக்கல் அவுட்டும் HDMI அவுட்டும் வரும். உங்களுக்கு திரும்ப வந்து எல்லா ஃபுல் ஸ்மார்ட் டிவி. உங்களுக்கு இப்போ பெரிய டிவியில் எடுத்த என்னால் ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே சிம்பிளாகவே சின்ன டிவியில் எல்லாமே கொடுத்துருவாங்க. 32 இன்ச்சில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். தேங்க்ஸ். ஓகே கைஸ், நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.